ஹாய், வணக்கம் குழந்தைகளே. என்ன, எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்கா? நான் சொல்கிற கதையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா ஃபீட்பேக் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் போய் உங்களுடைய கமெண்ட்ஸையெல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் ஒரு திகிலான பேய் கதை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு அம்மா அப்பா இருக்காங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப அழகான ஒரு பொன் குழந்தை இருக்கு. அந்த குழந்தை ரொம்ப குட்டி பாப்பா தான், பார்க்கவே ரொம்ப அழகாக இருப்பாள். பொட்டு வச்சு பார்த்தாலே சூப்பராக இருக்கும் அந்த குழந்தைக்கு. பார்க்க பார்க்க பார்த்துட்டே இருக்கலாங்கிற மாதிரி ஒரு அழகு அம்சமான குழந்தை. இந்த அம்மா அப்பாவும் அந்த குழந்தை மேலே ரொம்ப பாசம் வச்சுருந்தாங்க. குழந்தைக்கு என்ன வேணுமோ அதை அப்பப்போ அவங்க அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. அந்த குழந்தைக்கு வேணுங்கிறதெல்லாம் அவங்க அப்பாவும் வாங்கி கொடுப்பாங்க. இப்படி இருக்கும்போது அவங்களுடைய சந்தோஷமான வாழ்க்கையில் ஒரு சின்ன தடங்கல் ஏற்படுது. என்ன அப்படின்னா, அவங்க இதுவரைக்கும் இருந்த வீட்டிலிருந்து புதுசாக வேறொரு வீட்டுக்கு குடிபெயர்ந்து போகிறாங்க. அப்படி போகும்போது தான் அங்கே அந்த துன்பகரமான ஒரு நிகழ்வு நிகழுது. குழந்தைகளே, இவங்க புது வீட்டுக்கு போனதுலேருந்தே அந்த குட்டி பாப்பாவுடைய ஆக்டிவிட்டியில் நிறைய சேஞ்சஸ் தெரியுது. இது புது வீட்டுக்கு வந்ததுனால அவளுக்கு ஏதோ பிடிக்காம அவள் அப்படி செஞ்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் அப்பாவும் நினைப்பாங்க. ஆனால் அதுதான் வந்து பின்னாடி அவளுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறது அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியலை. இந்த புது வீட்டில் வந்து ஏற்கனவே இருந்தவர்கள் வந்து சரியான முறையில் நடந்துக்காத காரணத்தினால அதிகமாக கடனை வாங்கி தன்னுடைய வாழ்க்கையை செலவு செஞ்சதுனால கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் அவங்க வந்து உயிரை விட்டுறாங்க அந்த வீட்டிலேயே. அப்படி உயிர் விட்டு அந்த ஆத்மாக்கள் அந்த வீட்டை விட்டு போகாமல் அந்த வீட்டிலேயே இருக்குது. அப்படி இருக்கும்போது தான் இவங்க வந்து அந்த வீட்டுக்கு புதுசாக குடிபெயர்ந்து வராங்க. இப்போது அந்த ஆத்மா வந்து அந்த குழந்தையினுடைய கண்ணுக்கு தெரியறதுனால அந்த குழந்தை எதையோ பறிக்கொடுத்தது போல், புதுசாக எதையோ பார்க்கறது போல் தினமும் தொடர்ந்து இரவு அழுதுகிட்டே இருப்பாள். என்ன செஞ்சாலும் அவளுடைய அழுகையை வந்து நிறுத்தவே இவங்களால முடியல. குழந்தை சரியாக சாப்பிட்றது இல்லை, சரியாக தூங்குறது இல்லை. இரவு அந்த நேரத்தில் மட்டும் அழுகையை நிறுத்தாமல் தொடர்ந்து அழுதுகிட்டே வந்தாள். அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப கவலையாக போச்சு. இப்படியே போனால் குழந்தையினுடைய உடல்நிலை சீர்கெட்டுரும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய பல மருத்துவமனைகளுக்கு எடுத்துகிட்டு போய் காட்டுறாங்க. எல்லா மருத்துவமனைகளையும் அவளுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. குழந்தைக்கு எந்த விதமான நோயோ இல்லை வேறு எந்த ஒரு விதமான டிப்ரெஷன் இது மாதிரி இருக்கக்கூடியதோ எதுவுமே கிடையாது. அவள் வந்து ரொம்ப நார்மல் சைல்டாக இருக்கா. நீங்கள் வேணால் ரெண்டு நாள் வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் பாருங்கள், இல்லைன்னா வெளியூருக்கு பீச் இந்த மாதிரி கூட்டிகிட்டு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி அப்படின்ட்டு அவங்க அப்பாவும் பாண்டிச்சேரி போய் ஒரு 10 நாள் இருந்துட்டு வரலாம், ஒரு நமக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாகவும் இருக்கும், குழந்தைக்கும் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரி கிளம்பி அம்மா அப்பா குழந்தை போய் அங்கே ஸ்டே பண்ணுறாங்க. அங்கே பீச்சுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க, ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பாப்பா நார்மலாக எல்லா பக்கமும் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறான், ஐஸ்கிரீம் சாப்பிட்றான், அவருக்கு வேணுங்கிறதெல்லாம் சாப்பிட்றாங்க. 10 நாள் இப்படியே ஜாலியாக போயிருந்த பொழுது அப்பா அவங்க நினச்சிட்டாங்க, பரவாயில்ல பாப்பா வந்து க்யூர் ஆகிட்டா, நம்ம மறுபடியும் வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த வீட்டுக்கே திரும்பி வராங்க. இவங்க எப்படா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அதுவும் காத்துக்கிட்டே இருக்கு. குழந்தை வந்ததும் அதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருக்கு. குழந்தைக்கோட கண்ணில் இப்போ மறுபடியும் அந்த உருவம் தெரியுது. அந்த குழந்தை அந்த இடத்துக்கே போக மாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிக்குது. ஸோ அவங்க அம்மா அப்பா என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லைவா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு வந்து அங்கே தங்க வைக்கிறாங்க. அன்று இரவு அதே நேரம் அதே மணி அந்த குழந்தை திரும்ப வேகமாக அழுக ஆரம்பிச்சுது. அழுது 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 கடைசியில் அந்த குழந்தை என்னாகிறது, இறந்து விடுது. இப்போ அவங்க அம்மா அப்பா அந்த குழந்தை இன்னும் அழுகுது அப்படின்னு சொல்லி அதனுடைய கல்லறையில் போய் தயவுசெய்து இனிமேலாவது நீ அழுகாதம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வேண்டுறாங்க. எந்த இடத்துல தெரியுமா பண்ணுங்களே, அந்த குழந்தையுடைய கல்லறையில். இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, தீய சக்திகள் வந்து ஒரு குழந்தைய எழுதில அட்டாக் பண்ணுறதுனால
அதைய நம்ம தான் புரிஞ்சுக்கிட்டு என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அந்த குழந்தைய நம்ம காப்பாற்றணும். கதை பிடிச்சிருக்கா குழந்தைகளே? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.